அது இப்போது முதலில் அந்த இரண்டு சட்டமன்ற இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேரியில் பாட்டாளிமல் கட்சி அனைத்து இந்திய அன்னாட முன்னேற்ற கழகத்திற்கு முழு ஆதரவு அளிக்கிறது. நிச்சயமாக இந்த இரண்டு தொகுதிகளில் அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறும். அதே போன்று உள்ளாட்சி தேர்தலிலும் அனைத்து இந்திய அன்னாட முன்னேற்ற கழகத்துடன் பாட்டாளிமல் கட்சி கூட்டணி அமைக்கும். இந்த கூட்டணி தொடரும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பொய்யை நம்பி அவர்களுக்கு வாக்களித்து ஏமாந்திருக்கின்றார்கள். இப்பொழுது மக்கள் அதை உணர்ந்திருக்கின்றார்கள். ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பொய், நகை கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி என்றெல்லாம் பொய்யை சொல்லி வாக்குகளை சேகரித்த ஸ்டாலின் அவர்கள் இப்போது மக்கள் அவரை பற்றி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக எங்கள் அணிக்கு, எங்கள் கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவார்கள். முக்கியமான இன்று இருக்கின்ற ஒரு பிரச்சனை காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச். சமீபத்தில் பிரதமர் அவர்கள் ஐநா மன்றத்திலே இந்தியா கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியளித்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் உலகத்திலே மிகப்பெரிய பிரச்சனையாக இன்று ஐநா மன்றமும் நிபுணர்களும் அதை கருதுகிறார்கள். இதை ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் எதிர்பார்க்கவில்லை. நாம் எதிர்பார்த்தது இன்னும் உலகம் 100-200 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பிரச்சனை வரும் என்று. ஆனால் இந்த 150 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தில் உள்ள சராசரி வெப்பம் 14 டிகிரி சென்டிகிரேடாக இருந்தது. இன்று அது 1 டிகிரி உயர்ந்து 15 டிகிரி சென்டிகிரேடாக உயர்ந்திருக்கிறது. இந்த 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்துறதால் கடுமையான பாதிப்புகள் உலகளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, 7 ஆண்டுகளில் 4 புயல்கள், ஒக்கி புயல், வரதா புயல், தானே புயல், கஜா புயல், ஒரிசாவில் இந்த ஆண்டு புயல், குஜராத்தில் புயல், அப்புறம் மகாராஷ்டிராவில் மும்பையில் பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்பு மழை 242 மில்லிமீட்டர் மழை ஒரே நாள். தமிழ்நாட்டினுடைய ஓராண்டு சராசரி மழை வந்து 950 மில்லிமீட்டர், ஆனால் மும்பையில் ஒரு நாளில் 242 மில்லிமீட்டர் மழை, அவிலாஞ்சியில் 200 மில்லிமீட்டர் மழை. இப்படி கடுமையான பாதிப்புகள் இன்னும் வரும் காலத்திலே நாம் பார்க்கின்றோம். ஐரோப்பாவில் கடுமையான வெப்பம், இப்போ ஸ்பெயின் நாட்டில் வெள்ளம், பெரும்புயல்கள், கடுமையான வறட்சிகள், நோய்கள், தொற்றா நோய்கள், தொற்று நோய்கள், விவசாயிகள் பாதிப்பு, கடல் நீர் உயர்த்தல் போன்ற கடுமையான பிரச்சனைகள் நாம் பார்க்கின்றோம். அதற்காகத்தான் பசுமை தாயகம் சார்பில் மிகப்பெரிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நோக்கம் என்னென்னா, எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் இணைந்து காலநிலை அவசர நிலை பிரகடனம் செய்ய வேண்டும். கிளைமேட் எமர்ஜென்சி, டெக்ளரேஷன் ஆஃப் கிளைமேட் எமர்ஜென்சி, இதை செயல்படுத்தி அறிவித்து இதற்கேற்ப நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும். இப்போது ஏன் வந்து புவியோடைய வெப்பம் அதிகமாக இருக்கிறது? காரணம் வந்து க்ரீன் ஹவுஸ் கேசஸ், பசுங்குடில் வாயுகள், குறிப்பாக கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், சிஎஃப்சி, எச்எஃப்சி, ஓசோன் போன்ற வாயுகள், இதனால தான் அதிகமாக வருது புவியோடய வெப்பம். இதை குறைக்க வேண்டும். குறைக்கிறதுனா எப்படின்னா, ஃபாசில் ஃபியூல், நிலத்துக்கு கீழ் உள்ள எரிபொருளை அதாவது குறைக்க வேண்டும், பெட்ரோல், டீசல், நிலக்கரி. அது மட்டுமில்லை, போக்குவரத்து கொள்கைகளை மாற்றி அமைக்க வேண்டும், பொது போக்குவரத்து அதிகப்படுத்த வேண்டும். அதே போன்ற மின் போக்கு வாகனங்கள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இதை கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டும். குப்பையை எரிக்கக்கூடாது, அப்புறம் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் அதை தடை செய்ய வேண்டும், நகர்ப்புற மாற்றம் கொள்கையை கொண்டு வர வேண்டும். இப்படியெல்லாம் வந்து காடுகள் இன்னும் அதிக கூட வளர்க்க வேண்டும், நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் பல கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம். இது சம்பந்தமாக பிரதமர் அவர்களையும் முதலமைச்சர்களையும் நான் சந்திக்க இருக்கின்றேன். சந்தித்து இந்த கோரிக்கைகள்லாம் வைத்து இது வந்து பொதுமக்கள் மத்தியிலும், ஊடகங்கள் மத்தியிலும், தொண்டு நிறுவனங்கள் மத்தியிலும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இது வந்து ஒரு இயக்கமாக மாறி அழுத்தம் கொடுத்து இந்திய அரசு, தமிழ்நாடு அரசு, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுடைய அரசும் இந்த காலநிலை அவசர நிலை பிரகடனம் அறிவிக்க வேண்டும். இது ஐநா மன்றத்துடைய கோரிக்கை. இது இது தவறான ஒரு நடவடிக்கை. நிச்சயமாக வந்து ரயில்வே
தடங்கள் வந்து தனியார் மயம் ஆக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு பேருந்து கட்டணத்தை விட குறைவான கட்டணம் வந்து ரயில்வே கட்டணங்கள். இது ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு போக்குவரத்து. இது நிச்சயமாக தனியார் மயம் ஆக்கினால் அதை கட்டணத்தை உயர்த்துவார்கள். நம் கட்டுப்பாட்டில் இருக்காது, அரசு கட்டுப்பாட்டில் இருக்காது. அவர்களுடைய நோக்கம் லாபம் மட்டும்தான். ஆக இது தவறான ஒரு போக்கு. இது சம்பந்தமாக பாட்டாளிமச்சி இதை கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இது சம்பந்தமாக ரயில்வேத்துறை அமைச்சரிடம் நான் கடிதமும் எழுதியிருக்கின்றேன். நேரிலே பார்த்து அவரும் வலியுறுத்தி இருக்கின்றேன். பிரதமரோட தொகுதியில் அகழ்வாராய்ச்சிக்கு 6000 கோடி ஒதுக்கிறாங்க. அதே மாதிரி கீழடியில் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் கட்ட ஆய்வு நடைபெற்றது. ஆனால் இதில் வந்து அருங்காட்சியகம் அமைக்கின்றார்கள். அது போதுமானது கிடையாது. இது நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய கலாச்சாரம், இண்டஸ் கலாச்சாரத்திற்கு நிகர நம்முடைய தமிழர்களுடைய கலாச்சாரம் கீழடியில் இப்போ சமீபத்தில் கண்டுபிடித்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 2600 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கின்ற பொருட்கள் எல்லாம் இப்போ கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இது கூடுதலாக மத்திய மாநில அரசுகள் நிதி ஒதுக்கீடு செய்து இது முழுமையிலும் கண்டுபிடித்து மிகப்பெரிய ஒரு காட்சியகம் அங்கே வைத்து இது நம்முடைய தமிழர்களுடைய பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரத்தை உலகளவில் நம்ம பரப்ப வேண்டும். இது நம்முடைய கடமையாக நான் பார்க்கிறேன். நிச்சயமாக தமிழக அரசு இது 15 கோடி ஒதுக்கிட்டு, இது போதுமானது கிடையாது. தமிழக அரசு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்துவோம். அதே போன்ற மத்திய அரசையும் நாங்கள் வலியுறுத்துவோம். அது நிச்சயமா அது எனக்கு தெரியல. எனக்கு அது நான் பார்க்கலாம்.